உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்து நான் கோயில்ல ராதா கிருஷ்ணன் கதையெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அதனால ராதா கிருஷ்ணன் மேல எவ்ளோ காதலா இருந்தாங்கன்னு வசனமாவே தெரியும் பாட்டி. அத நினைச்சுதான் நான் பேசினேன். நானும் வேம்பு சாரும் இந்த ரெண்டாவது தடவை கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒத்துமையா இருக்கும். நீங்க கூட பாத்தீங்கல்ல, எனக்கு ஒரு பிரச்சனைனா இவரு தவிச்சிருவாரு. பிரச்சனை வந்தாதான் தவிக்கிறா, மத்த நேரத்திலயும் அந்த தவிப்பு இருக்கணும்ல. பொம்மி சொன்னதெல்லாம் வாசம் தானாப்பா? எப்ப இவன் கோவத்துல இருந்து இறங்கி வருவானே தெரியலையம்மா. அது ரொம்ப கஷ்டம் தாத்தா. உங்க மேலயும் பாட்டி மேலயும் ரொம்ப கோவமாதான் இருக்காரு. சரிம்மா, எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கதுல எனக்கு சந்தோஷம்தான். வாஞ்சல மன்னிச்சிருங்க தாத்தா, மன்னிச்சிருங்க பாட்டி. உங்ககிட்ட போய் சொல்லணுங்கிறது என் எண்ணம் இல்ல. இவ்ளோ வயசானதுக்கு அப்புறமும் நீங்க மனசு நொந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். சில நேரத்துல பொய்யும் நல்லது செய்யும்னா அந்த பொய்ய சொல்றதுல தப்பில்லைன்னு வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு. ஏ என்ன தமனா, பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துட்டு இருக்க? இப்படி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஏமா, இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வேற, இனி நடக்க போறத பொம்மியால மட்டும்தான் பண்ண முடியும். இதெல்லாம் அவளுக்கு பொருத்தமான விஷயம். உன்னால இதுல கலந்துட்டு எப்படி தம்மனா ஜெயிக்க முடியும்? முடியணுமா? முடியணும், வேற வழியே இல்ல. உன்னோட வேகம் எனக்கு புரியுது, ஆனா அம்மனோட அருள் உனக்கு வரும் சொன்னா அத நானே நம்ப மாட்டேன். அப்படி வந்த மாதிரி நீ நடிச்சாதான் உண்டு. அதுதான் என்னோட திட்டமும். நான் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இத்தனை விஷயத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சு காட்டுக்குள்ள போய் அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு வரணும்ல. ஆமாமா, அது ரொம்ப ரிஸ்கான விஷயமாச்சு. ஆமா அங்கிள், அதத்தான் நானும் சொல்ல வரேன். இத நான் மட்டும் நினைச்சா நிச்சயமா சாதிக்க முடியாது. இந்த விஷயத்துல உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேணும். சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொதப்பன மாதிரி சொதப்பிடக்கூடாது. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. ஆரம்பத்திலேயே பொம்மி அந்த கலசத்தை கோவிலுக்கு கொண்டு வராம நம்ம தடுக்கணும். தடுத்தா அங்கிள், அவ கலசத்தை கோவிலுக்கு கொண்டு வந்தாதானே அடுத்தடுத்த விஷயங்களா அவளால பண்ண முடியும். அங்கிள், விளக்கேத்துறது தண்ணீர்ல முழுகி எந்திரிக்கிறதுன்னு எல்லாத்தையும் அவ ஈஸியா பண்ணிடுவான். கோவிலுக்கு கலசத்தை கொண்டு வராம தடுத்துட்டா அவளால 108 விளக்கு ஏத்த முடியாது. அதையும் மீறி அவ கோவிலுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நடக்க போற எல்லா விஷயங்கள்லயும் அவளுக்கு தடைகளை உருவாக்கணும். அவளை மொத்தமா ஜீரோ பண்ணி இந்த குடும்பத்துக்கு முன்னால அவளை அசிங்கப்பட வைக்கணும். நான் இது வரைக்கும் எல்லா போட்டியில தோத்து போயிருக்கலாம், ஆனா அது மறுபடியும் ரிப்பீட் ஆக கூடாது. தோத்து போன வெறி இன்னும் எனக்கு அடங்கவே இல்ல. நான் மட்டும் இந்த தடவை தோத்து போயிட்டேனா அதுக்கப்புறம் நான் தலை நிமிந்து நடக்கவே முடியாது, அசிங்கமா போயிடும். இந்த வீட்டோட ராணி நான் தானே எல்லாரும் சொல்லணும், பாட்டி தாத்தாவும் சொல்லணும். தமனா, நீ கவலைப்படாம இரு. உன்னோட எல்லா முயற்சிக்கும் நாங்க துணையா இருப்போம். ஆமா தமன்னா, நாங்க எப்பவுமே உன் கூடவே இருப்போம். நீ கவலைப்படாம இருங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்.
பொம்மி. சந்தோஷமா இருக்குமா, இந்த குடும்பம் ஆள் போல் தழைத்து வேல் போல் நிக்கிறதுக்காக பண்ணிக்கிறோம். இன்னைக்கு அம்பிகை எழுந்தருளச் செய்ய அற்புதமான நாள். இந்த கடைசி நாள்ல கோலாகலமான பல விஷயங்கள் கோவில்ல நடக்க போகுது. ரெண்டு பேரும் ரொம்ப பத்திரமா கோயில சென்றடையணும். அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல நடந்தா உங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டி வந்துடும். அதனால நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி பாதையில நடக்கணும். யாரு ஒருத்தர் கோவிலுக்கு முன்னாடி வந்து சேர்றீங்களோ அவங்கதான் 108 விளக்க ஏத்த முடியும். புரியுதுல்ல? புரியுது தாத்தா. சொல்லுங்க சாமி. என்னையா ஒண்ணுமே நடக்க காணோம்? அட, நீங்க வந்துட்டே இருங்க சாமி. ஊர்வலம் வர்ற பாதையில தான் நான் முன்னாடியே ஓடி வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அந்த கலச பறக்க தான் போகுது. அத நீங்க பார்க்க தான் போறீங்க. கவலைப்படாம வாங்க சாமி. சரி சரி. ரகுவரன் அங்கிள், உனக்கு போன் ஏதாவது பண்ணாராமா? இல்ல, நான் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கேஜ்டா இருக்கு. என்னாச்சு ரகுவரன் சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், நெருங்கிட்டோம். கூடி சீக்கிரம் நல்ல செய்தியை நானே உங்களுக்கு சொல்றேன். ஓகே. கை வெளியிலேயே இருந்து அந்த தீபத்தை அணையாம பாதுகாத்து கொண்டு வரணும். யார் அந்த விளக்க அணையாம கொண்டு வரீங்களோ அவங்க அடுத்த கட்டமா 108 அகல் விளக்குகளை ஏத்திட்டு காட்டு கோயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்க ரெண்டு பேருமே விளக்க அணையாம கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே தனித்தனியா அந்த 108 விளக்குகளை ஏத்தணும். யாரு முதல்ல ஏத்தி முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் காட்டுக்குள்ள வர வாய்ப்ப அந்த அம்மன் கொடுத்திருக்கான்னு அர்த்தம். அங்க போய் வனபத்ர காளியம்மன் கோயில் இருக்கிற தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வந்து பூக்கொடி இறங்கி அதுக்கப்புறம் அசுரவதம் செய்யணும். இவ்வளவுதாமா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம். இப்ப முதல்ல நீங்க ரெண்டு பேரும் போய் தீபத்தை எடுத்துக்கிட்டு தெப்ப குளத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்துருங்கம்மா. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அகல் விளக்காலதான் நீங்க 108 விளக்கையும் ஏத்தணும். அது வரைக்கும் இந்த தீபம் அணைஞ்சிடாம பாத்துக்கங்க. புரியுதா? புரியுது சாமி. சரி, நீங்க போயிட்டு வாங்கம்மா.
ஐயோ என்னாச்சுப்பா, ஏன் பொம்மை இன்னும் வெளியில வரல? என்னன்னு பாக்குறேன். இருப்பா இருப்பா, நீ இறங்கி அவளை காப்பாத்துறேங்கிற பேர்ல ஏதாவது பண்ண போயி பூஜை தடப்பட்டுருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. என்னத்த சொல்றீங்க? பொம்மி வந்துருவா, அந்த அம்மனோட அருள் அவளுக்கு பரிபூர்ணமா இருக்க. நீ கவலைப்படாம இருப்பா. ரொம்ப பயந்து போயிட்டோம் பொம்மி. சித்தார்த்த கூட உள்ள இறங்குறதுக்கு முயற்சி பண்ணா. நான் தான் நீ எப்படியா அந்த அம்மன் துணையால வெளியில வந்துருவேன்னு அவனை தடுத்துட்டேன். அண்ணி வாங்க, நீ போலாம், போய் விளக்கேத்த எல்லாம் ரெடி பண்ணலாம். இதோ வர. இன்னமா அது எவனையும் நம்பி கடைசியில இப்படி சொதப்பிட்டான். என்னால முடியல. அந்த ஆள் நல்லா தெளிவாதான் இருந்தான். எப்படி அவன் கிட்ட இருந்து இவ தப்பிச்சு வெளியில வந்தான்னு எனக்கு புரியல தமண்ணா. சரி விடு தமண்ணா, நடந்தது நடந்து போச்சு. விளக்கேத்தி முடிச்சிட்டு நீ முதல்ல காட்டுக்குள்ள போறதுக்கான ஏற்பாட்டை செய். அதுல தமன்னா தான் ஜெயிக்க போறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சிருக்கேன். நீங்க தான் விளக்கு ஏத்திட்டு கோயிலுக்கு போறீங்க, கவலைப்படாம இருங்க. நம்ம குடும்பத்தோட சார்பா வனபத்ர காளியம்மன் கோயிலுக்கு போய் தீப்பந்தத்தை எடுத்துட்டு வர வாய்ப்ப ஆத்தா உனக்கு கொடுத்திருக்காமா? கடைசியில கண்ண கசக்கிட்டு வந்து நிப்பண்ண. சரி விடு, பாத்துக்கலாம். என்னமா பொம்மி, இந்த விளக்கேத்திர போட்டியில ஜெயிக்க முடியலன்னு வருத்தப்படுறியா? அதெல்லாம் இல்ல தாத்தா, எல்லாமே கடவுள் விதிச்சபடிதானே நடக்கும். இன்னைக்கு தமன்னா ஏத்தணும்னு இருக்கு, அவ ஏத்திருக்கா. நான் எந்த வருத்தமும் படல தாத்தா. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
இந்த குடும்பத்துக்காக ஒரு நல்லது செய்ய நான் எடுத்த முயற்சி நடக்கலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அவ்வளவுதான் தாத்தா. இது அம்மன் பாதத்துல வச்சு கொண்டு வந்தது, எதுக்காக இப்படி கோச்சிக்கிட்டு தட்டி விடுற? எதிர்பாராத நேரத்துல தமன்னாக்கு இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு. கொஞ்சம் ஏமாந்துருந்தா அவளோட உயிருக்கே ஆபத்து வந்தது. நல்ல வேளையா பொம்மி காப்பாத்திட்டா. என்ன தமன்னா சொல்லுமா? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பொம்மி என்னோட உயிரை காப்பாத்திருக்கா, அதனால பொம்மியும் அந்த வனபத்திரகாளி கோவிலுக்கு வரட்டும் தாத்தா. நாங்க ரெண்டு பேருமே அந்த பந்தத்தை எடுத்துட்டு வர கிளம்புறோம். நல்ல முடிவு எடுத்திருக்கமா. இல்ல இல்ல, இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. தமன்னாதான் விளக்கேத்தி முடிச்சிருக்கான், அவதான் இப்போ வனபத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போகணும். அந்த அம்மன் வந்த மாதிரியே இருக்கு பொம்மி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எனக்கு பொம்மிய பார்க்க பிரமிப்பா இருக்கு. அவ கண்டிப்பா சாதிச்சிருவான்னு தோணுது. அசுரவதம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குதுமா? இங்க பாரு தமனா, நான் அசுரவதம் பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தன்னம்பிக்கையோட சொல்ற பாரு. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, நான் கண்டிப்பா விளக்கேத்தி முடிக்கும் போதே உடனே நான் எந்த பிரச்சனையும் இல்லாம கிளம்பிருந்தா இந்நேரம் நான் ஜெயிச்சு திரும்ப வந்திருப்பேன். தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் நானே கோத்து விட்டுட்டேன். எந்த நேரத்துல தோணுச்சு நான் என்ன சொன்னேன்னு நானே என்ன நொந்துக்கிறேம்மா. சரி விடு விடு, அவ வந்தாதான் உனக்கு சீக்கிரம் சாதிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற வெறி வரும். வா போலாம்.
உங்க ரெண்டு பேருக்குமே அம்மன் வேஷம் ரொம்ப நல்லா இருக்குமா. ரெண்டு பேருமே இப்ப அடுத்த கட்டத்துக்கு போக தயாராயிட்டீங்க. நல்லது நடக்குமா. வளரே, போய் ஆர்த்தி எடுத்துட்டு வாமா. பாப்போ, ஆத்தா யாருக்கு இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க தீர்மானிச்சிருக்கானே? நிச்சயமா எனக்கு தான் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா விஷயத்தையும் நான் சாதிச்சு காட்டுவேன். ஓம் சக்தி பராசக்தி. தமனா, அவளை பாரு. அவ இப்ப இருந்தே பாட்டு பாடிட்டு மந்திரம் எல்லாம் உளறிட்டு இருக்கா. நீ எடுத்த காரியத்துல குறியா இருக்கணும். மத்தவங்க கண்ல இருந்த மறைஞ்சதுமே ஒரே ஓட்டமா ஓடி கோயிலுக்கு போயிட. பொம்மைக்கு முன்னாடி பந்தத்தை நீ எடுத்துட்டாதான் நல்லது. ஒருவேளை அவ எடுத்துட்டாலும் இந்த காட்டை தாண்டி போயிட்டு கோயிலுக்குள்ள திரும்ப வர முடியாத அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் ரகுவரன் அங்கிளும் மனவும் பண்ணிருக்காங்க. ஆசீர்வதிக்கணும். எந்த ஒரு தீங்கும் யாரையும் நெருங்காம எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைச்சு சந்தோஷமா இருக்கணும் அத்தா.
என்ன பண்றதுன்னு தெரியாம நான் கொடுத்துட்டேன்மா. ஐயோ, எனக்கே புரியலம்மா, எதுக்கு கொடுத்த, ஏன் கொடுத்தேன்னு எனக்கே தெரியலம்மா. சரி சரி, உள்ள சில ஏற்பாடுகளை நான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் அந்த பொம்மைக்கு நிறைய ஆபத்து காத்துட்டு இருக்க. அதையும் மீறி பொம்மைக்கு சாமி வந்துட்டா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். நாம போட்ட பிளான் படி நீ நடிச்சிரு. பொம்மைய எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும், சரியா? அந்த ஆத்தா மகிஷாசுரனை வதம் பண்ண மாதிரி நீயும் அந்த அரக்கனை வதம் பண்ணு தாயி. ஓ, இப்போதைக்கு வேற வழி இல்ல. ஐயோ அம்மா, எனக்கு சாமி வரலம்மா. எப்படிமா நான் சாமி வந்த மாதிரி நடிக்கிறது? எனக்கு பயமா இருக்குமா.